வணக்கம். நான் கார்த்தி பேசுறேன். இப்போ என்ன டாபிக் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய தேசிய இயக்கம், இந்திய தேசிய இயக்கம் அப்படிங்கிற டாபிக்ல இருந்து என்னது படிக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகள் மற்றும் பழங்குடியினர்கள் சம்பந்தமான புரட்சிகள் படிக்க போறோம். நம்ம ஆல்ரெடி என்னது தேசிய இயக்கத்துல தேசிய மறுமலர்ச்சினா என்ன, தேசிய எழுச்சினா என்ன, ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் இது எல்லாம் என்ன செஞ்சோம் பார்த்தோம். அடுத்து காங்கிரஸ் கட்சிக்கு முற்பட்ட அமைப்புகள் எது அப்படிங்கிறது என்ன செஞ்சாச்சு பார்த்தாச்சு. காங்கிரஸ் கட்சிக்கு முற்பட்ட அமைப்புகள், காங்கிரஸ் கட்சி தோன்றுவதற்கு முற்பட்ட அமைப்புகள் அப்படிங்கிறது என்ன செஞ்சோம் கொஞ்சம் பார்த்தோம். அடுத்து இப்ப படிக்க போறதான் விவசாயிகள் மற்றும் பழங்குடியினர்கள் புரட்சி அப்படிங்கிற டாபிக். விவசாயிகள் மற்றும் பழங்குடியினர்கள் செய்த புரட்சி, ஆங்கிலேய அரசாங்கத்திற்கு எதிராக அந்த தொடக்க கால கிளர்ச்சியில இதுவும் வரும். விவசாயிகளும் பழங்குடியினர்களும் ஆங்கிலேயரை எப்படி எதிர்த்தாங்க, கிழக்கிந்திய கம்பெனியை எப்படி எதிர்த்தாங்க. 1858 அப்புறம் இங்கிலாந்து பாராளுமன்றத்துடைய ஆட்சி இந்தியாவில நடைமுறைக்கு வருது, அதுக்கப்புறம் எப்படி எதிர்த்தாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதாவது விவசாயிகளும் பழங்குடியினர்களும் ஆங்கிலேயரை எவ்வாறு எதிர்த்தாங்க, அவங்க எதிர்ப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் படிக்க போறோம். விவசாயிகளும் பழங்குடியினர்களும், ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சது என்னது, நம்மளுக்கு காந்தியோடைய காலகட்டம், தேசதந்தை காந்தி அவர்களின் காலகட்டம்லாம் வரும்போது ஆங்கில மக்கள் அங்க என்ன செய்யல, என்னது மக்கள் பெரிய அளவுக்கு ஒரு பெரிய புரட்சியில என்ன செய்யல செய்யல. காந்தியடிகளே சொன்னாரு, மக்களும் விவசாயிகளும் என்ன பண்ணணும், அவங்க வேலையை பார்க்கணும், தேசத்துக்கு விடுதலை வாங்கி கொடுத்ததுக்குன்னு விடுதலை போராட்ட வீரர்கள் தனியா இருக்காங்க, அவங்க அதை பார்த்துக் கொள்வாங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் காந்தியடிகளும் சொன்னார். தோழர் ஜீவ் என்னது சிங்காரவேலர் தான் என்ன பண்ணாரு, மக்களும் விவசாயிகளும் என்ன பண்ணணும், விடுதலை போராட்டத்துல பங்கு பெற வைக்கணும் அப்படின்னு சொல்லி காந்தியடிகளுக்கு கட்டுரை எழுதினார். இதெல்லாம் நம்ம பின்னாடி நேஷனல் மூமெண்ட் இந்திய தேசிய இதெல்லாம் பின்னாடி நம்ம என்ன செய்வோம் படிப்போம் சரிங்களா. அப்படிப்பட்ட விவசாயிகளும் பழங்குடியினர்களும் ஆங்கிலேயரை எதிர்ப்பதற்கு என்ன காரணம், ஆங்கிலேயரை எதிர்ப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளாசி போர் அப்படின்னு ஒரு போர் 1757 ஜூன் 23 நடக்கு. ஜூன் 23 பிளாசி போர் சரிங்களா. பிளாசி போர் யாருக்கும் யாருக்கும் இடையில நடக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, சிராஜ் உத்தவ்லா, சிராஜ் உத்தவ்லா, சிராஜ் உத்தவ்லாவுக்கும் ராபர்ட் கிளேவுக்கும் இடையில நடக்கு. ராபர்ட் கிளைவுக்கும் இடையில என்னது இந்த போர் நடக்கு. என்ன போர், பிளாசி போர். பிளாசி போர் நம்ம இந்திய வரலாற்று ரொம்ப முக்கியமான ஒரு போர். பிளாசி போர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு போர். ஏன் இது ரொம்ப முக்கியமான போர் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1612 ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவிற்குள் உள்ள வந்தாலும் அவங்க நம்மள ஆட்சி நிர்வாகம் பண்ண ஆரம்பிச்சது எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1757 இருந்து நிர்வாகம் பண்ண ஆரம்பிக்காங்க. அது வரைக்கும் என்ன பண்றாங்க, வாணிபம் மட்டும்தான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த டைம்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெறும் வாணிபம் தான் நடந்துட்டு இருக்கு. வாணிபம் மட்டும்தான் மேற்கொண்டாங்க. 1757 பிளாசி போருக்கு அப்புறம் 1858 வரைக்கும் நிர்வாகம் பண்ணாங்க இந்தியா சரிங்களா. முழு கண்ட்ரோல்ல அவங்க ஆட்சி பண்ணாங்க. கிழக்கிந்திய கம்பெனியுடைய முழு அதிகாரத்தோட இந்தியாவில எல்லாரையும் கட்டுப்படுத்தினாங்க 1757. அது எந்த போருக்கு அப்புறம், பிளாசி போருக்கு அப்புறம். அதனாலதான் பிளாசி போர் இந்திய வரலாற்றுல ரொம்ப முக்கியமான ஒரு போரா நம்ம என்ன செய்யறோம் கருதுறோம். யாருக்கும் யாருக்கும் இடையில் நடக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, சிராஜ் உத்தவ்லாவுக்கும் யாருக்கும், ராபர்ட் கிளேவுக்கும் இடையில நடக்கிற போர் தான் வந்து என்னது இந்த பிளாசி போர். இதுக்கு முன்னாடியே ரெண்டு பேருக்கும் பக்சார் போர்னு ஒரு போர் நடந்திருக்கும். இந்த சிராஜ் உத்தவ்லா தான் என்னது இந்த வங்காள இருட்டரை துறை சம்பவத்திற்கு காரணமானவரும் யாரு தான், இவர் தான். ஏன்னா ஆங்கில இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வங்காளத்துல இதெல்லாம் வந்து ஐரோப்பிய வரலாறு, அந்த டாபிக் நம்மளுக்கு கிடையாது அப்படிங்கிறதுனால அதை லைட்டா சொல்லிட்டு போறேன். வங்காளத்துடைய மன்னர் தான் யாரு, இந்த சிராஜ் உத்தவ்லா. வங்காளத்தின் மன்னர் நவாப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, வங்காள நவாப், வங்காள நவாப் தான் யாரு, இந்த சிராஜ் உத்தவ்லா. இவர் என்ன பண்ணுவார்னா, வங்காளத்துல ஆங்கிலேயர் எந்தவித கோட்டைகள் எதுவும் கட்டக்கூடாது,
மாளிகைகள் கட்டக்கூடாது, கோட்டைகள் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஆனா அதையும் மீறி ஆங்கிலேயர் வங்காளத்துல என்ன பண்ண நிறைய கோட்டைகள் கட்டுறாங்க. எதுக்குன்னா அவங்களுடைய பாதுகாப்புக்காண்டி கோட்டைகள் கட்டுறாங்க. உடனே போறாரு, போய் என்ன பண்ணாரு, அங்க இருக்கிற ஆங்கிலேயர் பிடிச்சிட்டு வர்ற பிடிச்சிட்டு வந்து ஒரு இருட்டு அறைக்குள்ள என்ன பண்ணாரு, ஒரு சின்ன ரூமுக்குள்ள அமுட்டு வரி என்ன செய்யறாரு, பூட்டி போடுறாரு. அதுல நிறைய பேர் இறந்து போறாங்க. அதான் கல்கத்தா இருட்டறை சம்பவம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கல்கத்தா இருட்டறை சம்பவம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம், அத சொல்லுவாங்க. ஓகேவா? அப்படிப்பட்ட இந்த சுராஜ் உத்தவ்லாவை கொல்ல என்ன தோற்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி ராபர்ட் கிளைவ் ஆங்கில தளபதி என்ன செய்யறாரு, விரும்புறாரு. ஆங்கில தளபதி சுராஜ் எழுது ராபர்ட் கிளைவுக்கும் சுராஜ் உத்தவ்லாவுக்கும் இடையில போர் நடக்க போது, பிளாஸ்டிக் போர். அதான் ஜூன் 23rd. சுராஜ் உத்தவ்லாவிட்ட பெரிய படை இருக்கு. அவர் நினைச்சா இந்தியாவில் இருக்க மொத்த ஆங்கிலேயரையும் தோற்கடிக்க முடியும். அவ்வளவு பெரிய படை வலிமை கொண்டவர் யாரு, சுராஜ் உத்தவ்லா. ஆங்கிலேயர் அதனால ராபர்ட் கிளைவ் என்ன பண்ணாருன்னா, சுராஜ் உத்தவ்லாவை நேருக்கு நேரா எதிர்த்து நம்மளால போட்டியிட்டு வெற்றி பெற முடியாதுன்னு சுராஜ் உத்தவ் யாரு, ராபர்ட் கிளைவுக்கு தெரிஞ்சு. ராபர்ட் கிளைவுக்கு என்ன தெரிஞ்சது, ஆங்கிலேயருடைய கொள்கை அதான் இன பாகுபாடு கொள்கை. அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, எதிரியை தோற்கடிக்க முடியல, எதிரியை தோற்கடிக்க முடியலன்னா எதிரிகிட்ட யாராவது ஒரு ஆள் துரோகி இருப்பான், அவனை நம்ம பக்கம் எடுத்து வச்சுக்கணும் அப்படிங்கிறதான். அதே மாதிரிதான் சுராஜ் உத்தவ்லாவை தோற்கடிக்க முடியாதுன்னு ராபர்ட் கிளைவுக்கு நல்லா தெரிஞ்சது. உடனே ராபர்ட் கிளைவ் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுராஜ் உத்தவளுடைய படைத்தளபதி, சுராஜ் உத்தவளுடைய படைத்தளபதி தான் யாருன்னு கேட்டீங்கன்னா மீர் ஜாபர். சுராஜ் உத்தவளுடைய படைத்தளபதி தான் யாரு, மீர் ஜாபர் அப்படிங்கிறவர். மீர் ஜாபர், சுராஜ் உத்தவளுடைய படைத்தளபதி யாரு, மீர் ஜாபர். மீர் ஜாபருடன் ஒரு ரகசிய ஒப்பந்தம் ராபர்ட் கிளைவ் போட்டாரு. இந்த மீர் ஜாபர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிராஜ் உத்தவளுடைய இந்த படைத்தளபதியா இருந்தாலும் சிராஜ் உத்தவளுடைய சித்தப்பா. சிராஜ் உத்தவளுடைய சித்தப்பா. சிராஜ் உத்தவளுடைய அப்பா இறந்த உடனே இவர் தான் அடுத்த மன்னராக நினைப்பாரு. ஆனா அவங்க அப்பா யார மன்னராக கூட்டி போயிருவாரு, இறக்குற தருவாயில சிராஜ் உத்தவளா வைக்கிறார். அந்த கோபம் மீர் ஜாபருக்கு இருந்தது. சரிங்களா, அண்ணன் பையன் மன்னரா இருக்காரு, நம்ம படைத்தளபதியா இருக்கிறவன கோபமும் யாருகிட்ட இருந்துச்சு, மீர் ஜாபர்ட்ட இருந்துச்சு. ராபர்ட் கிளைவ் அதை சரியா பயன்படுத்திக்கிட்டாரு. சிராஜ் உத்தவ்லாவை கொன்னுட்டு நான் உங்களை மன்னர் ஆக்குறேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை கொடுத்தாரு. யாருக்கிட்ட, ராபர்ட் கிளைவ் மீர் ஜாபர்ட்ட ஒரு வாக்குறுதியை கொடுத்தாரு. ராபர்ட் கிளைவ் என்ன பண்ணாரு, மீர் ஜாபர்ட் என்ன சொன்னாரு, சிராஜ் உத்தவ்லாவை கொன்னுட்டு நான் உங்களை மன்னர் ஆக்குறேன், வங்காள நவா பாக்குறேன் அப்படின்னாரு. உடனே சிராஜ் எழுது மீர் ஜாபரும் என்ன பண்ணாரு, ஓகே நான் உங்களுக்கு ஆதரவு தாரேன் அப்படின்னு மீர் ஜாபர் ஒரு துரோகம் பண்றாரு சிராஜ் உத்தவ்லாக்கு. அதுக்கப்புறம் வங்காளத்துல ஜகத் சேத்துகள் அப்படின்னு ஒரு குரூப் இருந்தாங்க. ஜகத் சேத்துகள் அப்படின்னு ஒரு குரூப் இருந்தாங்க. இவங்க யாருன்னா வட்டிக்கு பணம் கொடுக்கிறவங்க யாரு, இந்த ஜகத் சேத்துகள் அப்படிங்கிறவங்க. வட்டிக்கு பணம் கொடுப்பவர்கள் வங்காளத்துல, வட்டிக்கு பணம் கொடுப்பவர்கள் யாரு, இந்த ஜகத் சேத்துகள். சரிங்களா, ஜகத் சேத்துகள் வட்டிக்கு பணம் கொடுப்பவர்கள் யாரு, இந்த ஜகத் சேத்துகள். இவங்களை சிராஜ் உத்தவ்ல இவங்க நிறைய வட்டிக்கு பணம் கொடுத்து மக்களை கஷ்டப்படுத்தாங்கன்னு சொல்லி இவங்களை கடுமையா அடக்குமுறை பண்ணார் யாரு, சிராஜ் உத்தவ்ல. அதனால இவங்களும் கோபத்துல இருந்தாங்க. யார் மேல, சிராஜ் உத்தவ்லா மேல இவங்களும் அதிகப்படியான கோபத்துல இருந்தாங்க. சிராஜ் உத்தவ்லா மேல என்ன பண்ணாங்க, அதிகப்படியான கோபத்துல இருந்தாங்க யாரு, ஜகத் சேத்துக்கள். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ராபர்ட் கிளைவுக்கு நாங்க எவ்வளவு நாளும் பணம் தாரோம், ஆனா யார தோற்கடிச்சிருங்க, சிராஜ் உத்தவ்லாவை தோற்கடிச்சிருங்கன்னு சொன்னாங்க. அப்போ ஜகத் சேத்துக்குடைய ஆதரவும் யாருக்கு இருந்தது, கிழக்கிந்திய கம்பெனி ராபர்ட் கிளைவுக்கு என்னது இருந்தது, ராபர்ட் கிளைவுக்கு என்னது இருந்தது. இப்படிப்பட்ட டைம்லதான் சிராஜ் உத்தவ்லாவுக்கும் ராபர்ட் கிளைவுக்கும் என்ன நடக்கு, சண்டை நடக்கு. பிளாசி அப்படிங்கிற இடத்துல, பிளாசி போர்ங்கிறது பிளாசி அப்படிங்கிற இடம், பிளேஸ். இந்த பிளேஸ்ல என்ன செய்யுது, சண்டை நடக்கு. என்னைக்கு, 1757 ஜூன் 23rd. ஜூன் 23rd சண்டை நடக்கு. போர், ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க,
சிராஜ் உத்தவலா தலைமையிலான படையும் வந்து நிற்கு. பின்னாடி அவருக்கு பின்னாடி அவருடைய படை தளபதி வந்து நிற்காரு. யாரு? மீர் ஜாபர் வந்து நிற்காரு. எதிரில ராபர்ட் கிளைவ் இருக்காரு. திடீர்னு மீர் ஜாபர் தன்னுடைய படைகள் எல்லாம் கூட்டிட்டு ராபர்ட் கிளைவ் படையில போய் இணையிறார். போர் வந்த அந்த இடத்துல வச்சு முன்னாடியே போய் இணைஞ்சிருந்தாருன்னா சிராஜ் உத்தவலா பேசி மீர் ஜாபர் மட்டும் கொண்டுட்டு வேற படை தளபதியை போட்டிருப்பாரு. போர் வந்து ஜூன் 23 அன்னைக்கு நடக்கு. போர்க்களத்துல வந்த உடனே படைத்தளபதி அப்படியே தன்னுடைய படையை பின்வாங்கி நேரம் எங்க கொண்டு போய் இணைக்கிறாரு? ராபர்ட் கிளைவ் படையில இணைக்கிறாரு. ராபர்ட் கிளைவ் சிராஜ் உத்தவலாவை கொல்றார். ராபர்ட் கிளைவ் யார கொல்றாரு? சிராஜ் உத்தவலாவை கொன்னுட்டு என்ன பண்றாரா? மீர் ஜாபரை மன்னராக்குறாரு. மீர் ஜாபரை என்ன செய்யறாரு? மன்னராக்குறாரு. யாரு? ராபர்ட் கிளைவ். யார மன்னராக்குறாரு? வங்காள நவாப்பா மீர் ஜாபர். மீர் ஜாபர் அதுக்கு என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மீர் ஜாபர் ஏதாவது ஒரு செய்யணும்ல ராபர்ட் கிளைவுக்கு, என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2,25,00,000 பரிசு கொடுத்தார். 25 லட்சம் பரிசு. 2,25,00,000 பரிசு என்ன செஞ்சாங்க? கொடுத்தாங்க. யாரு? கிழக்கிந்திய கம்பெனிக்கு யார் கொடுத்தா? மீர் ஜாபர் கொடுத்தாங்க 2,00,000,000. இது எந்த வருஷம் கொஞ்சம் பாருங்க, 1757 இப்பம்லாம் 2,000 கோடி கணக்குக்கு இருக்கும் வேல்யூ, 2,00,000,000 வேல்யூக்கு இருக்கும். 1757 2,25,00,000 பரிசு கொடுக்க, 2,25,00,000 என்ன செய்யறாரு? பரிசு கொடுக்க. 2,25,00,000 என்ன செய்யறாரு? பரிசு கொடுக்குறாரு. இந்த 2,25,00,000 தான் இங்கிலாந்துல தொழிற்புரட்சி ஏற்பட உதவிய பணம். இங்கிலாந்துல தொழிற்புரட்சி ஏற்பட காரணமாக அமைந்த, தொழிற்புரட்சிக்கு உதவிய பணம், தொழில் புரட்சி. இங்கிலாந்துல தொழிற்புரட்சி, இந்தியா உலகத்திலே தொழிற்புரட்சி எங்க? இங்கிலாந்துல ஏற்படுது விக்டோரியா மகாராணி காலத்துல. இந்த பணம் தான் பின்னாடி என்ன பண்ணுது? தொழிற்புரட்சி ஏற்பட ஒரு காரணமாக அமையுது. சரிங்களா? இந்த பணத்தை வச்சுதான் அவங்க இங்கிலாந்துல தொழிற்புரட்சி என்ன செய்யறாங்க, ஏற்படுத்துறாங்க அப்படிங்கறது நம்மளுக்கு வரலாற்றுல பதிவு செய்யப்படும். வரலாற்றுல என்ன செய்யுது? பதிவு செய்யப்படுது. இதெல்லாம் பிளாஸ்டிக் போருடைய விளைவுகள். சரிங்களா? சரி, இதுக்கும் விவசாயிகள் புரட்சிக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் எழலாம். ஆங்கிலேயர் இந்த போருக்கு அப்புறம் இந்தியாவை நிர்வாகம் செய்ய ஆரம்பிக்காங்க. இந்த போருக்கு அப்புறம் ஆங்கிலேயர் என்ன பண்றாங்க? இந்தியாவை நிர்வாகம் செய்ய ஆரம்பிக்காங்க. இந்த போருக்கு அப்புறம் ஆங்கிலேயர் நிர்வாகம் செய்ய ஆரம்பிக்காங்க. அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அவங்க நிர்வாகம் செய்ததன் விளைவாதான் இந்தியாவில 3 வரி போட்டாங்க. இந்தியாவில 3 விதமான வரி போட்டாங்க. இந்திய விவசாயிகள் கட்ட வேண்டிய வரிகளா ஒரு 3 வரிகளை போட்டாங்க. நான் திரும்ப இதை நடத்திக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு திருப்பி நடத்தும் போதும் இந்த 3 வரிகளையும் ஒவ்வொரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா என்ன செய்யிருப்பேன், சொல்லிக்கிட்டு இருப்பேன், எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கணும். நிரந்தர நிலவரி திட்டம் 1793. நிரந்தர நிலவரி திட்டம், அதாவது ஜமீன்தாரி முறை, அடுத்து ரயத்வாரி முறை, அடுத்து மகள்வாரி முறை அப்படின்னு ஒரு 3 முறை. ஜமீன்தாரி முறை, ரயத்வாரி முறை, மகள்வாரி முறைன்னு 3 முறைகள் என்ன செய்யுது? 3 வரிகள், ஆங்கிலேயருடைய வரிகள். இது இந்திய விவசாயிகள் மீது ஆங்கிலேயர் என்னது திணித்த வரிகள். இந்த 3 தான் விவசாயிகள் மற்றும் பழங்குடியினர் புரட்சி ஏற்பட காரணமாக அமைந்த வரிகள். விவசாயிகள் மற்றும் பழங்குடியினர்கள் புரட்சியில ஈடுபடுவதற்கு காரணமாக அமைந்த வரிகள் என்னது? டாக்ஸ். இதெல்லாம் கட்டாயது. நிரந்தர நிலவரி சட்டம் திட்டம் எந்த வருஷம்? 1793. நிரந்தர நிலவரி திட்டம் 1793. இப்ப இந்த நிரந்தர நிலவரி திட்டம் அப்படின்னு நீங்க அதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு எடுத்தோம்னா, சரியா, நிரந்தர நிலவரி திட்டம் 1793. சரி, முதன் முதலாக இதை எப்படி கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, 1765 இதோடைய வரலாறு எடுத்துக்கிட்டீங்கன்னா, 1765 ராபர்ட் கிளைவ் என்ன பண்ணாரா? வங்காளம். ராபர்ட் கிளைவ் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வங்காளம், பீகார், ஒரிசா, சரிங்களா, இந்த பகுதிகளில் ஃபுல்லாமே என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரி வசூலிக்கும் உரிமையை ஓராண்டு
சரிங்களா அந்த பகுதியில் அதாவது வங்காளம் பீகார் ஒரிசா இந்த பகுதியில வரி வசூல் செய்யும் உரிமை வரி வசூல் வரி வசூல் செய்யும் உரிமை ஓராண்டு ஓராண்டுக்கு ஒரு முறை என்ன பண்ணாங்கன்னா திருத்தி அமைக்கப்பட்டது அதாவது ஆண்டுக்கு ஒரு முறை இது ஓராண்டு திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது ஓராண்டு திட்டம் ஆண்டுக்கு ஒரு முறை ஒவ்வொரு விதமா வரி மாறும் டாக்ஸ் சரிங்களா இப்ப இந்த வருஷம் நம்மளுடைய பெட்ரோல் விலை மாதிரி இன்னைக்கு ஒரு ரேட் இருக்கு நாளைக்கு ஒரு ரேட் இருக்கு அப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரேட் இருக்கு பாத்தீங்களா நம்ம கச்சா எண்ணெயுடைய விலை ஏற்ற இறக்கத்தின் அடிப்படையில் தீர்மானிக்காம பாத்தீங்களா பெட்ரோலிய நிறுவனங்கள் அந்த மாதிரிதான் ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு டாக்ஸ் அடுத்த வருஷம் அதை அந்த அப்போ உள்ள விளைச்சலை பார்த்து என்ன பண்ணுவாங்க அடுத்து வரியை மாத்தி மாத்தி ஒவ்வொரு வருடத்திற்கு ஒரு முறை மாத்திக்கிட்டே இருந்தாங்க ராபர்ட் கிளைவுக்கு அடுத்து வந்த பாரன் ஹாஸ்டிங் அப்படிங்கிறவர் பாரன் ஹாஸ்டிங் அப்படிங்கிறவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓராண்டு திட்டம் இப்போ ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை வரி வசூலிச்சாங்களா அதை என்ன பண்ணா ஐந்தாண்டுக்கு ஒரு முறை வரி வசூலிக்கும் திட்டத்தை கொண்டு வந்தார் ஐந்தாண்டுக்கு ஒரு முறை பாரன் ஹாஸ்டிங் என்ன மாத்துறாத ஐந்தாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு மாத்துறாரு நிலவரி திட்டத்தை ராபர்ட் கிளைவ் என்ன பண்றாரு வருஷத்துக்கு ஒரு முறை நாங்க வரியை என்ன செய்வோம் மாத்திக்கிட்டே இருப்போம்னு சொல்றாரு பாரன் ஹாஸ்டிங் என்ன பண்றாரு அதுக்கு அடுத்து அவருக்கு அடுத்து வந்த பாரன் ஹாஸ்டிங் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா இத ஐந்தாண்டு திட்டமா மாத்துறாரு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்ன பண்ணுவோம் வரி வசூலிப்போம் அப்படின்னு சொல்றாரு ஆனா அது என்ன நடக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐந்தாண்டுகளுக்கு ஒரு முறை என்னது வரி வசூலி கிடையாது ஐந்து ஆண்டுகளுக்கு பிக்சடா இப்ப 100 ரூபா தான் ஒரு ஏக்கர் விவசாயம் நீங்க பண்ணீங்கன்னா 100 ரூபா டாக்ஸ் அப்படின்னா 2021 இப்ப வரி விதிக்காங்கன்னா 2026 வரைக்கும் தான் ஐந்து ஆண்டுகளுக்கு என்னது இதுதான் அதுக்கப்புறம் ஐந்து ஆண்டுக்கு ஒவ்வொரு வருஷம்னா 100 ரூபாயா கொடுக்கணும் சரிங்களா இந்த மாதிரி 5 ஆண்டுகளுக்கு நிரந்தரமாக ஒரு வரியை விதிச்சாங்க ஆனா இது என்னதாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கிழக்கிந்திய கம்பெனிக்கு நஷ்டம் ஏற்படுது ஏன்னா விளைச்சல் ஒரு டைம்ல அதிகமாகுது ஒரு டைம்ல கம்மியாகுது அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மறுபடியும் ஓராண்டுக்கு ஒரு முறை விளைச்சலின் அடிப்படையில விளைச்சல் எப்படி இருக்கோ அதன் அடிப்படையில டாக்ஸ் போட ஆரம்பிச்சாங்க ஓராண்டுக்கு ஒரு முறை வாரண கஷ்டத்தையும் மாத்தினாரு மறுபடியும் இவர் என்ன பண்ணாரு ஓராண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு மாற்றம் செஞ்சார் ஓராண்டுக்கு ஒரு முறைன்னு மாற்றம் செய்யறாரு வாரண கஷ்டிங் பிரியல அப்ப ராபர்ட் கிளைவ் பிரியல என்ன நடக்கு விவசாயிகள் மத்தியில இப்படி என்ன பண்றாங்க ஆண்டுக்கு ஒரு முறை வரி வசூலிச்சுட்டு இருக்காங்க வாரண கஷ்டிங் வராரு வருஷம் என் விலையை நிர்ணயிச்சுக்கிட்டு இருக்கோம் 5 வருஷத்துக்கு பிக்சடா ஒரு அமௌண்ட் போடு அப்படின்னு பாக்காரு அதுல நஷ்டம் ஏற்பட்ட உடனே டக்குன்னு என்ன பண்றாரு மறுபடியும் ராபர்ட் கிளைவ் கொண்டு வந்த அந்த ஓராண்டு முறைய கொண்டு வராரு இப்படி மக்கள் மத்தியில என்ன நடக்குன்னா ஒரு நிலையான இதான் எங்களுக்கு டாக்ஸ் நீங்க சொல்லுங்கப்பான்னு மக்களே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால வாரணாசிக்கு அடுத்து வந்த எனது கவர்னர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா காரன் வாலிஸ் பிரபு தான் நிரந்தர நிலவரி திட்டம் ஒரு திட்டம் கொண்டு வந்தார் நிலவரி திட்டம் 1793 நிரந்தர நிலவரி திட்டம் ஒரு திட்டம் கொண்டு வந்தார் யாரு காரன் வாலிஸ் பிரபு ராபர்ட் கிளே ஓராண்டு திட்டம் பாரத ஹாஸ்டிங் 5 ஆண்டு திட்டம் காரன் வாலிஸ் நிரந்தர நிலவரி திட்டம் இவர் என்ன பண்ணார்னா 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரி விதிக்கும் திட்டம் 10 ஆண்டு இதுதான் நிரந்தர நிலவரி திட்டம் அப்படிங்கிறது இதுதான் வந்து என்னது நிரந்தர நிலவரி திட்டம் அப்படிங்கிறது இதைத்தான் என்ன சொல்றோம் நம்ம நிரந்தர நிலவரி திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் நிரந்தர நிலவரி திட்டம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறோம் இத சொல்றோம் ஓகேவா புரிஞ்சுதா இப்ப ராபர்ட் கிளேவ் ஓராண்டு திட்டம் வாரன் ஹாஸ்டிங் 5 ஆண்டு திட்டம் காரன் வாலிஸ் எத்தனை ஆண்டு திட்டம் 10 ஆண்டு திட்டம் சரிங்களா முதன் முதலா எங்க கொண்டு வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நிரந்தர நிலவரி திட்டம் முதன் முதலா கொண்டு வரப்பட்டது எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வங்காளம் சரிங்களா வங்காளத்துக்கு அப்புறம் பீகார் ஒடிசா வங்காளம் பீகார் ஒடிசா உத்தரப்பிரதேசத்துல வாரணாசியில மட்டும் இந்த திட்டம் கொண்டு வராங்க வங்காளம் பீகார் ஒடிசா உத்தரப்பிரதேசத்துல எங்க
வாரணாசி இந்த பகுதியில ஃபுல்லா அந்த திட்டத்தை கொண்டு வராங்க. இந்த பகுதியில இந்த திட்டத்தை எடுத்துறாங்க கொண்டு வர. முதன் முதலாக கொண்டு வரப்பட்டது வங்காளம். முதன் முதலாக கொண்டு வந்தது எங்க? வங்காளத்துல. மொத்தம் இந்த திட்டம் கொண்டு வரும்போது இந்த வங்காளம், பீகார், ஒடிசா, உத்தரப்பிரதேசம், வாரணாசி இந்த இடத்தெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆங்கிலேயர் அப்ப ஆட்சி செஞ்சதுல இது 19% நிலம். 19% நிலங்களா. அப்போ நிரந்தர நிலவரி திட்டம் மொத்த ஆங்கிலுடைய நிர்வாகத்திற்கு உட்பட்ட மொத்த பகுதியில் எத்தனை சதவீதம் பகுதியில் கொண்டு வந்தார்கள் கேட்டா எத்தனை சதவீதம்? 19% பகுதியில என்ன செய்யறாங்க? கொண்டு வர. இதான் நிரந்தர நிலவரி திட்டம். சரி, இந்த நிரந்தர நிலவரி திட்டத்துல இன்னும் என்னெல்லாம் கொண்டு வந்தாங்க, இதோடைய சிறப்புகள் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அல்லது இதோடைய சிறப்புகள் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க, நிரந்தர நிலவரி திட்டத்துடைய சிறப்புகளை பத்தி பிடிக்க போறோம். அதோடைய வேறு பெயர் என்ன? ராப் எனது காரணவாடிஸ் கொண்டு வந்த இந்த நிரந்தர நிலவரி திட்டத்துடைய சிறப்பு பெயர் வேறு பெயர் என்ன? அதோடைய சிறப்புகள் என்ன? அதோடைய நிறைகள் என்ன? குறைகள் என்ன? இது எல்லாத்தையும் என்ன செய்வோம்? பார்க்க போறோம். இதோடைய குறை, நிறை, குறைகள் எல்லாம் பார்க்க போறோம். குரூப் ஒன் மெயின்ஸ் எல்லாம் நீங்க இப்படி நிறை குறை எல்லாத்தையும் சேர்த்து நீங்க படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அப்படியே கொஸ்டின் கேட்பான். சரிங்களா? இந்திய பொருளாதாரத்தில் இந்த கொஸ்டின் கேட்பான். இந்திய பொருளாதாரத்தில் சாரி ஆங்கிலேயர் காலத்தில் இந்திய பொருளாதாரத்துடைய குறைபாடுகளாக எதை நாம் கணக்கிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டான ஒரு கொஸ்டினுக்கு நீங்க என்னது இதை எழுதலாம். சரிங்களா? அந்த மூணு பாயிண்ட வச்சு என்ன செய்யலாம்? அழகா எழுதலாம். சரியா? இப்ப நிலவரி திட்டம், நிலவரி திட்டத்துடைய அதாவது எழுது இந்த நிலவரி திட்டத்துடைய வேறு பெயர் அப்படின்னு எழுதுக்கா. நிரந்தர நிலவரி திட்டம் காரணவாடிஸ் கொண்டு வந்த நிரந்தர நிலவரி திட்டத்துடைய வேறு பெயர். வேறு பெயர் என்ன? வேறு பெயர் ஜமீன்தாரி முறை. ஜமீன்தாரி, ஜாகிர்தாரி, ஜமீன்தாரி, ஜாகிர்தாரி, மல்குஜாரி, மல்குஜாரி, சரிங்களா, மல்குஜாரி, பிஸ்வேதாரி, பிஸ்வேதாரி, இதெல்லாம் அதோடைய வேறு பெயர். ஜமீன்தாரி, ஜாகிர்தாரி, மல்குஜாரி, பிஸ்வேதாரி, இதெல்லாம் நிரந்தர நிலவரி திட்டத்துடைய வேறு பெயர். நிரந்தர நிலவரி திட்டத்துடைய வேறு பெயர் நல்லா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஜமீன்தாரி, ஜாகிர்தாரி, மல்குஜாரி, பிஸ்வேதாரி, இதெல்லாம் நிரந்தர நிலவரி திட்டத்துடைய வேறு பெயர். நிரந்தர நிலவரி திட்டத்துடைய வேறு பெயர்கள் ஜமீன்தாரி, ஜாகிர்தாரி, மல்குஜாரி, பிஸ்வேதாரி, இதெல்லாம் நிரந்தர நிலவரி திட்டத்துடைய வேறு பெயர். நிரந்தர நிலவரி திட்டத்துடைய வேறு பெயர்களா கருதப்படுது. நிரந்தர நிலவரி திட்டத்துடைய வேறு பெயர் ஜமீன்தாரி, ஜாகிர்தாரி, மல்குஜாரி, பிஸ்வேதாரி. இப்ப நீங்க முத ரெண்டு ஈஸியா எடுத்துடலாம், அடுத்த ரெண்டுதான் நீங்க நல்லா படிச்சுக்கணும். ஜமீன்தாரி, ஜாகிர்தாரி எடுத்துடலாம். சரிங்களா? மல்குஜாரி, பிஸ்வேதாரி, இது ரெண்டையும் நல்லா படிச்சுக்கணும். இது ரெண்டையும் என்ன பண்ணிடணும்? நல்லா படிச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி. நிரந்தர நிலவரி திட்டம், ஜமீன்தாரி முறை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், இத ஜாகிர்தாரி முறை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், மல்குஜாரி முறை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், பிஸ்வேதாரி முறை அப்படின்னு எது கேட்டாலும் 1293 காரன் வாலிஸ் பிரபு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். 1293 காரன் வாலிஸ் பிரபு அப்படின்னு நினைச்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். அடுத்து இந்த திட்டத்துடைய சிறப்புகள் என்ன? சிறப்பு இந்த திட்டத்துடைய சிறப்பு, இந்த திட்டத்துடைய சிறப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க ஆங்கிலேயர், ஆங்கிலேயர் அப்படிங்கிறது இந்த டைம்ல வந்து யாரு? கிழக்கிந்திய கம்பெனி, ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி. ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி கீழே என்ன பண்ணாங்கன்னா அவ என்னது கம்பெனியின் சார்பாக வரி வசூலிக்கும் முகவர்களா, வரி வசூலிக்கும் முகவர்களா ஜமீன்கள் நியமிக்கப்பட்டாங்க. ஜமீன் இங்கதான் ஜமீன்தாரி அப்படிங்கிற முறை. இந்த ஜமீன்கள், ஜமீன்கள் பேசுறோமா, இந்த ஜமீன்கள் இங்கதான் தோன்றாங்க. இந்த ஜமீன்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மக்கள்கிட்ட வரி வசூலிப்பாங்க. மக்கள்கிட்ட என்ன செய்வாங்க? வரி வசூலிப்பாங்க. மக்கள்கிட்ட என்ன பண்ணுவாங்க? வரி வசூலிப்பாங்க. மக்கள்கிட்ட வரி வசூலிப்பாங்க. ஓகேவா? வரி இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 11 ரூபாய் வாங்குறாங்கன்னா 10 ரூபாய் யாருக்கு? ஆங்கிலேயருக்கு. 1 ரூபாய் இவங்களுக்கு. 1 ரூபாய் யாருக்கு? ஜமீன்தாருக்கு. 1 ரூபாய் யாருக்கு? ஜமீன்தார்களுக்கு. இதான் இதோடைய சிறப்பு. சரிங்களா? 11 இல்ல 10 பங்கு வரி.
சரிங்களா பத்து பங்கு வரியா ஜமீன்தார்கள் யாருக்கு செலுத்துவாங்க ஆங்கிலேயருக்கு என்ன செய்வாங்க செலுத்துவாங்க அடுத்து இதோடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலம் சரிங்களா நில உடைமையாளர்களாக யாரு கருதப்பட்டாங்க ஜமீன்தார்கள் கருதப்பட்டாங்க நில உடைமையாளர்கள் நில உடைமையாளர்களா யார் கருதப்பட்டவர்கள் யாரு ஜமீன் நில உடைமையாளர்களா இவங்க கருதப்பட்டாங்க எல்லா நிலங்களும் யார்கிட்ட இருக்கும் ஜமீன் இருக்கும் ஜமீன்கள் என்ன பண்ணாங்கன்னா விவசாயிகளுக்கு பட்டா வழங்கினாங்க ஜமீன்கள் என்ன பண்ணாங்க விவசாயிகளுக்கு பட்டா விவசாயிகளுக்கு என்ன பண்ணாங்க பட்டா வழங்கினாங்க பட்டா அப்படிங்கிறது எழுதப்பட்ட ஒப்பந்தம் சரிங்களா பட்டா அப்படின்னா என்ன எழுதப்பட்ட ஒப்பந்தம் நிலத்தை அப்படியே கொடுக்கறது கிடையாது சரிங்களா நிலத்தை அப்படியே கொடுக்க கிடையாது ஒரு குத்தகை மாதிரி இத்தனை காலத்துக்கு நீ வச்சுக்கிடலாம் இத்தனை காலத்துக்கு நீ எழுதி வச்சுக்கணும் ஆனா எனக்கு வரி கொடுக்கணும் சரிங்களா நிலத்துடைய உரிமையாளர் யாரு ஜமீன்கள் நிலத்தோட உரிமையாளர்கள் யாரு அரசாங்கம் சரிங்களா அரசாங்கம் தான் அரசாங்கத்துக்கு தான் ஜமீன் வராரு சரிங்களா ஜமீன்தார்கள் அவங்க என்ன பண்ணாங்க விவசாயிகளுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பட்டா கொடுத்தாங்க நிலத்துல நீ இந்த நிலத்தை என்ன செய்ய வேலை பாரு உனக்கு என்ன பண்ணுவோம் நீ என்ன பண்ணுவோம் இத்தனை வருஷம் வரைக்கும் நீ வேலை பார்த்துக்கலாம் ஆனா இவ்வளவு வரி எனக்கு கொடுக்கணும் வருஷ வருஷம் அப்படின்னு சொல்லி பிக்ஸ் பண்ணாங்க இதெல்லாம் அதோடைய சிறப்புகள் இதெல்லாம் அதோடைய சிறப்புகள் இப்ப அதோடைய குறைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜமீன்தாரி முறையுடைய குறை ஜமீன்தாரி முறையுடைய குறைகள் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்க ரொம்ப அதிகாரம் செலுத்தினாங்க மக்கள் மத்தியில வரி வசூலிக்கிறது மட்டும் வேலையா இருந்தது ஆனா பின்னாடி தான் ஒரு பெரிய ஆளு அரசாங்கத்துறை அடுத்த கட்டம் நாங்கதான் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த நீதித்துறை நடவடிக்கை எல்லாம் செய்ய ஆரம்பிச்சாங்க அதான் பஞ்சாயத்து பண்ண ஆரம்பிச்சாங்க பஞ்சாயத்து பண்ண ஆரம்பிச்சாங்க அதனால ஆங்கிலேயர் என்ன பண்ணாங்கன்னா நீதித்துறை அதிகாரங்கள் முழுவதும் இவங்கிட்ட இருந்து திரும்ப பெறப்பட்டுச்சு நீதித்துறை இது நிறைகள்ல கூட நீங்க சொல்லிக்கலாம் இது கூட நிறைகள்ல பாயிண்ட் எடுத்துக்கலாம் ஏன்னா விவசாயிகளுக்கு இது நல்லதா தான் அமைஞ்சது நீதித்துறை அதிகாரம் நீதித்துறை அதிகாரம் ஜமீன்ட்டிருந்து திரும்ப பெறப்பட்டது திரும்ப பெறப்பட்டது நீதித்துறை அதிகாரங்கள் ஏன் நீதித்துறை அதிகாரிகளை திரும்ப பெறாங்க ஆங்கிலேயர் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்களே எல்லா முடிவுகளும் எடுக்காங்க அரசாங்கத்துல கேட்காம நான் தான் பெரிய ஆள் அப்படிங்கிற அளவுக்கு என்ன செய்யறாங்க முடிவுகள் எடுக்காங்க இது ஒரு நிறைகள்ல கூட இது ஒரு சிறப்புகள்ல கூட நம்ம வச்சுக்கலாம் சரிங்களா இது ஒரு நிறைகள் ஒரு சிறப்புகள்ல கூட என்ன செய்யலாம் வச்சுக்கலாம் சரிங்களா அடுத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதோட குறைகள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆங்கிலேயர்களுக்கு விவசாயியோட நேரடி தொடர்பு இல்லை நேரடி தொடர்பு இல்லை சரிங்களா விவசாயிகளுக்கும் ஆங்கிலேயருக்கும் நேரடி தொடர்பே இங்க இல்லை ஜமீன்தார்கள் தான் நேரடி தொடர்புல இருக்கிறாங்க இங்க ஜமீன்கள் என்ன பண்றாங்கன்னா விவசாயிகளை அடிமைகள் நடத்துறாங்க இது அடுத்த குறை சரிங்களா விவசாயிகள் இங்க என்ன செய்யறாங்க ஜமீன்தார்கள் என்ன பண்றாங்க அடிமை நடத்துறாங்க அதனால இங்க என்ன நடந்ததுன்னா வங்காளத்துல ஜமீன்களுக்கும் விவசாயிகளுக்கும் மோதல் நடந்தது விவசாயிக்கு இடையில என்ன நடந்தது மோதல் நடந்தது ஜமீன்களுக்கும் விவசாயிகளுக்கும் இடையில என்ன நடந்தது ஒரு மோதல் நடந்தது ஜமீன்களுக்கும் விவசாயிகளுக்கும் இடையில மோதல் நடந்தது மோதல் நடக்க காரணம் என்ன நிரந்தர நிலவரி திட்டம் அப்போ நிரந்தர நிலவரி திட்டம்னா என்ன யாரு கொண்டு வந்தா அப்படிங்கிற முழு வரலாறையும் படிச்சிருக்கோம் நிரந்தர நிலவரி திட்டம்னா அது என்ன அது யாரு கொண்டு வந்தா ஃபர்ஸ்ட் எங்கிருந்து தொடங்குது நம்மளுக்கு உடனே நிரந்தர நிலவரி திட்டம்னு டக்குன்னு போய் நீங்க யாரு கூட ராபர்ட் கிளே போட்டக்கூடாது அவரு ஓராண்டு திட்டமா கொண்டு வராரு பாரன் காஸ்டிங் ஐந்தாண்டு திட்டமா கொண்டு வராரு நிரந்தர நிலவரி திட்டம் ஜமீன்தாரி முறையை கொண்டு வந்தது யாரு காரன் வாலிஸ் பிரபு அதோடைய வேறு பேர் என்ன ஜமீன்தாரி ஜஹீர்தாரி மல்குதாரி பிஸ்வேதாரி அப்படின்னு ஒரு நாலு சிறப்பு பேர்கள் இருக்கு அதோடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு எடுத்துட்டா ஜமீன்கள் நில உடைமையாளர்கள் ஆனாங்க விவசாயிகளுக்கு பட்டா போட்டு கொடுத்தாங்க எழுதப்பட்ட ஒப்பந்தம் பட்டா போட்டு கொடுத்தாங்க குறிப்பிட்ட காலம் வரைக்கும் விவசாயம் பண்ணலாம்னு சொல்லி ஜமீன்தார்கள் நிறைய நீதித்துறை நடவடிக்கையில ஈடுபட்டதுனால நீதித்துறை அதிகாரம் என்ன செய்து திரும்ப பெறப்பட்டுச்சு ஜமீன்தார்கள் நிலத்தின் உரிமையாளராக கருதப்பட்டாங்க நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்
நிறைய நிலங்கள் இதோட நிறைகளை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஜமீன்தார்கள் அவங்களுடைய ஆட்சி இந்த ஜமீன்தாரி முறையில இன்னொரு பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நிலம் ஃபுல்லா இவங்களுடைய கையில இருந்ததுனால நிறைய என்ன பண்ணாங்கன்னா தரிசு நிலங்களை ஃபுல்லா விவசாய நிலமா மாத்தினாங்க. விவசாயிகிட்ட பட்டம் பட்டா போட்டு கொடுத்து பட்டா போட்டு இருந்தா இதெல்லாம் காடா இருக்கு காடு செடியா இருக்கு இதை ஃபுல்லா கிளீன் பண்ணி கிளீன் பண்ணி என்ன பண்ணு விவசாயம் பண்ணு விவசாயம் பண்ணி எனக்கு இவ்வளவு வரி கொடு அப்படின்னு சொல்லி தரிசு நிலம் விவசாய நிலமா மாறிச்சு ஜமீன்தாரி முறையில. இது ஒரு நல்ல பாயிண்ட். அதாவது சிறப்புகள் எடுத்துக்கலாம் நிறைகள் எடுத்துக்கலாம் ஓகேவா. தரிசு நிலம் விவசாய நிலமா மாறிச்சு விவசாய நிலம் என்னது மாறிச்சு இவனுடைய காலத்துல ஓகேடா. ஜமீன்தார்கள் அரசாங்கத்திற்கு ஒரு நம்பிக்கைக்குரிய மக்களா என்ன செஞ்சாங்க மாறினாங்க. இதெல்லாம் நிறைகள். குறைகள் எடுத்துக்கிட்டா விவசாயிகள் ரொம்ப அடிமைப்படுத்தப்பட்டாங்க. அவங்ககிட்ட அதிகமாக வரி வாங்கினாங்க. அவங்ககிட்ட அதிகமா என்ன பண்ணாங்க வரி வாங்கினாங்க. ஆங்கிலருக்கும் விவசாயிகளுக்கும் இடையில நேரடி தொடர்பு இல்லை. ஆங்கிலருக்கும் விவசாயிகளுக்கும் இடையில அங்க என்ன கிடையாது நேரடி தொடர்பு அங்க என்ன செய்யல இல்ல. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதனால அடிமை நடத்தப்பட்ட விவசாயிகளை ஒரு டைம்ல என்ன பண்றாங்க ஜமீன்தார்களை எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஜமீன்தார்களை எதிர்க்க ஆரம்பிக்காங்க. வங்காளத்துல ஜமீன்தார்களுக்கும் விவசாயிகளுக்கும் இடையில நிறைய மோதல்கள் ஏற்படுது. அதைத்தான் நம்ம அடுத்து படிக்க போறோம். வங்காளத்தில் தோன்றிய கிளர்ச்சிகள் பாராசு இயக்கம் அப்படின்னு படிக்க போறோம் ஒண்ணுனா ஓகேவா. இதெல்லாம் ஜமீன்தாரி முறையில நம்ம படிக்க முடியும். இதெல்லாம் வந்து என்னது ஜமீன்தாரி முறை ரிவிஷன் விட்டாச்சு. அடுத்து நம்ம இப்ப படிக்க போறது ரயத்வாரி முறை. ரயத்வாரி முறை 1820ல் ரயத்வாரி முறை எப்ப கொண்டு வராங்க 1820ல் கொண்டு வராங்க. ரயத்வாரி முறை 1820ல் என்ன செய்றாங்க கொண்டு வராங்க. ரயத்வாரி முறை. ரயத்வாரி முறை நம்ம ஆல்ரெடி லைட்டா பார்த்துருக்கோம். இப்ப ஃபுல்லா படிக்க போறோம் ரயத்வாரி முறையை பத்தி ஃபுல் டீட்டெயிலா என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். இதெல்லாம் விவசாயிகள் மற்றும் பழங்குடியினர்கள் புரட்சி ஏற்பட காரணமானது. ரெண்டாவது காரணம் ரயத்வாரி முறை. ரயத்வாரி முறையை அறிமுகம் செய்தவர்கள் யாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அறிமுகம் செய்தவர்கள் யாரு தாமஸ் மன்றோ. தாமஸ் மன்றோ தாமஸ் மன்றோவும் கேப்டன் ரீட். கேப்டன் ரீட் இவங்க தான் அறிமுகம் செய்யறாங்க. இவங்க தான் என்ன செய்யறாங்க அறிமுகம் செய்யறாங்க. எதை அறிமுகம் செய்யறாங்க எது அறிமுகம் ரயத்வாரி முறையை அறிமுகம் செய்யறாங்க. ரயத்வாரி முறையை என்ன செய்யறாங்க அறிமுகம் செய்யறாங்க 1820 1820ல் சரிங்களா. ஜமீன்தாரி முறைக்கு மாற்றாக கொண்டு வரப்படுதான் ரயத்வாரி முறை. ஜமீன்தாரி முறைக்கு மாற்றாக கொண்டு வரப்படுதான் வந்து என்னது ரயத்வாரி முறை. இப்ப ஜமீன்தாரி முறையெல்லாம் என்ன கிழக்கிந்திய கம்பெனி. கிழக்கிந்திய கம்பெனி கிழக்கிந்திய கம்பெனிக்குள்ள யார் இருப்பா ஜமீன் இருப்பாங்க. ஜமீனிக்குள்ள யார் இருப்பா கிழக்கிந்திய கம்பெனி. கிழக்கிந்திய கம்பெனி கீழ ஜமீன். ஜமீனிக்குள்ள யார் இருப்பா அப்படின்னு எடுத்துட்டா மக்கள். மக்கள் வரிய ஜமீன்கிட்ட கொடுப்பாங்க. ஜமீன் கிழக்கிந்திய கம்பெனிட்ட கொடுப்பாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த ரயத்வாரி முறை திட்டம் அப்படிங்கிறது தாமஸ் மன்றோ கேப்டன் ரீட். தாமஸ் மன்றோ அப்படிங்கிறவர் சென்னையின் ஆளுநர். தாமஸ் மன்றோ யாரு சென்னையின் ஆளுநராக இருந்தவர் தான் யாரு தாமஸ் மன்றோ. தாமஸ் மன்றோ வந்து யாரு சென்னையின் ஆளுநராக இருந்தவர் தான் யாரு தாமஸ் மன்றோ. தாமஸ் மன்றோ வந்து எனது சென்னையின் ஆளுநராக இருந்தவர் தான் யாரு தாமஸ் மன்றோ. தெரிஞ்சுக்கணும் வங்காளத்தின் ஆளுநர் நினைச்சிடக்கூடாது. தாமஸ் மன்றோ வந்து எனது சென்னையின் ஆளுநர். அப்போ எனது வேற ஒரு மட்டுக்க எனது வங்காளத்தின் ஆளுநராக இருந்தவர் யாரு. வங்காளத்தின் ஆளுநராக இருந்தவர் யாரு. அதாவது ரயத்வாரி முறையை கொண்டு வரும்போது வங்காளத்தின் ஆளுநராக இருந்தவர் யார். ரயத்வாரி முறையை கொண்டு வரும்போது வங்காளத்தின் ஆளுநராக இருந்தவர் யாருன்னு கேட்பாங்க. ரயத்வாரி முறை கொண்டு வரும்போது வங்காளத்தின் ஆளுநர் இவர் தான் ஹெட்டு. எல்லாருக்குமே ஹெட்டு இவர் தான். வங்காளத்தின் ஆளுநர் யாரு ஹாஸ்டிங் பிரபு. ஹாஸ்டிங் பிரபு சென்னையின் ஆளுநர் தான் யாரு தாமஸ் மன்றோ. சென்னையின் ஆளுநருக்கே ஹெட்டு யாரு மொத்த இந்தியாவுக்கும் ஹெட்டு யாரு வங்க ஆளுநர் தான் ஹாஸ்டிங் பிரபு. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை என்ன செய்யணும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதை லைட்டா செய்யணும் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேவா. ரைட். இப்ப வங்க ஆளுநர் படிச்சாச்சு. கொண்டு வந்து அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு படிச்சாச்சு தாமஸ் மன்றோ சென்னையின் ஆளுநர். அதனால ரயத்வாரி முறை முதன் முதலாக அறிமுகம் செய்யப்பட்ட இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா சென்னை. ரயத்வாரி முறை முதன் முதலாக அறிமுகம் செய்யப்பட்ட இடம் வந்து என்னது
சென்னை, சென்னைக்கு அப்புறம் பம்பாய், சென்னை சென்னைக்கு அப்புறம் வந்து என்னது பம்பாய், பம்பாய்க்கு அப்புறம் அசாம், கூர்க் பகுதிகள் இங்கெல்லாம் கொண்டு வராங்க. முதல் முதலாக என்ன செய்யறாங்க, அறிமுகம் செய்யறாங்க. எங்கெல்லாம் சென்னை பம்பாய் அசாம் கூர்க் இந்த பகுதிகள்லாம் அறிமுகம் செய்யறாங்க. தாமஸ் மன்றோ கேப்டன் ரீட், தாமஸ் மன்றோ கேப்டன் ரீட் ரெண்டு பேரால் அறிமுகம் செய்யப்பட்டது. சென்னையில தான் முதன் முதலாக அறிமுகம் செய்யறாங்க. எங்க அறிமுகம் செய்யறாங்க, சென்னையில அறிமுகம் செய்யறாங்க. எங்க அறிமுகம் செய்யறாங்கன்னு கேட்டா எங்க முதன் முதலா, சென்னை. ஜமீன்தாரி முறை வங்காளம், ஜமீன்தாரி முறை வங்காளம். ரயத்வாரி முறை சென்னையில. ஜமீன்தாரி முறையை அறிமுகம் செய்தவர் காரன் வாலிஸ், ரயத்வாரி முறையை அறிமுகம் செய்தவர் கேப்டன் தாமஸ் மன்றோ கேப்டன் ரீட். அப்போ இது ரெண்டுக்குள்ள வேறுபாடு என்ன? ரயத்வாரி முறைன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜமீனை ஒழிச்சுட்டு ஆங்கிலேயரே நேரடியாக மக்களிடம் வரி வசூலிச்சாங்க. ஜமீன்தாரி முறையை, ஜமீனை ஒழிச்சுட்டு என்ன பண்றாங்க, ஆங்கிலேயர் இப்போ ஜமீன் அப்படிங்கிற இந்த முறை ஒழிஞ்சு நேர ஆங்கிலேயரே நேரடியாக மக்களிடம் வரி வசூலிக்க, ஆங்கிலேயரே என்ன பண்றாங்க, நேரடியாக வரி வசூலிக்காங்க. இப்ப ஜமீன்தாரி ஒரு ஜமீன்தாரி முறையில நில உடைமை யார்கிட்ட இருந்துச்சு, நில உரிமை யார்கிட்ட இருந்துச்சு, ஜமீன்கிட்ட இருந்துச்சு. ஆனா இங்க நில உரிமை நேரடியா மக்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க. மக்களே எனது நிலத்தின் ஓனர், முழு உரிமையை விவசாயிகிட்ட கொடுத்துட்டாங்க. முழு உரிமையை என்ன பண்ணாங்க, விவசாயிகிட்ட கொடுத்துட்டாங்க. நீங்க தான் இன்னுமே உங்களை கட்டுப்படுத்த யாரோட, நீங்க டைரக்டா யாரு எங்ககிட்டே வரி செலுத்த போறீங்கன்னு சொல்லியாச்சு. ஒரு நல்ல திட்டம் தானே அப்படின்னு பார்த்தா, வரி எவ்வளவு வாங்கினாங்கன்னா விளைச்சல்ல பாதி வரி. அதுக்கப்புறம் கேப்டன் தாமஸ் மன்றோ என்ன பண்ணாங்கன்னா, பாதி அளவுக்கு வரி விதிச்சா நல்லா இருக்காதுன்னு சொல்லி மூணுல ஒரு பங்கு வரி விதிச்சாங்க. மூணுல ஒரு பங்கு அல்லது நல்லா புரிஞ்சுக்கணும், இங்கதான் ஒரு முரண்பாடோட இருக்கும். முரண்பாடோட இங்க என்ன செய்யும், ஒரு சின்ன முரண்பாடோட இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூணுல ஒரு பங்கு அல்லது 45%-50%, 45%-50% வரி, 45%-50% வரி. இப்படிதான் தொடக்கத்துல என்ன பண்ணாங்க, வரி வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. இதான் தொடக்கத்துல அவங்க வாங்கின வரி. அதுக்கப்புறம் தான் மூணுல ஒரு பங்கா என்ன செய்யறாங்க, தீர்மானிக்காங்க. மூணுல ஒரு பங்கா என்ன செய்யறாங்க, தீர்மானிக்கிறாங்க. இதெல்லாம் அதோடைய சிறப்புகள், இதெல்லாம் வந்து என்னது, அதோடைய சிறப்புகள். அதுக்கப்புறம் வரி எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வருவாய் எப்படி தீர்மானிச்சாங்கன்னா, மண்ணு சரிங்களா, வரி எதன் அடிப்படையில தீர்மானிக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதோடைய நிறைகள், அதாவது ரயத்வாரி முறையுடைய நிறைகள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, மண்ணுடைய சரிங்களா, மண் மற்றும் பயிருடைய தன்மையின் அடிப்படையில், பயிருடைய தன்மை, மண் மற்றும் பயிரின் தன்மையின் அடிப்படையில வரி விதிச்சாங்க. மண், இப்போ மண், அந்த மண் எவ்வளவு செல்வ செழிப்பு, இப்ப வந்து ஒரு இடத்துல செல்வ செழிப்பான மண் இருக்கும், ஒரு இடத்துல செல்வ செழிப்பு இல்லாத மண் இருக்கும். ஒரு இடத்துல நல்ல பயிர் வளரும், செல்வ நல்ல மண் இருக்கிற இடத்துல நல்ல பயிர் வளரும். ஒரு இடத்துல பயிர் என்ன செய்யாது, சரள் மண் இருக்கிற இடத்துல பயிர் என்ன செய்யாது வளராது. ரெண்டுக்கும் ஒரே மாதிரி வரி விதிக்க முடியுமா, முடியாதுல்ல. அதனால மண்ணின் தரத்திற்கு ஏற்ப, இப்ப இந்த இடத்துல மண் நல்லா இருக்குன்னா அந்த இடத்துல அதிகமான வரிகள். இப்ப ஒரு இடத்துல நல்லா இணைச்சிருக்கும், அங்க நல்ல பயிர் விளையும், ஒரு சில நல்ல மழை பொழிஞ்சு, தமிழ்நாடு இந்தியாவில் மும்மாரி மழை பொழியும், நல்ல மழை பருவமழை நல்லா பொழிஞ்சு நல்ல பயிரங்கள் அங்க என்ன செய்வோம், நல்லா பயிர் விளைஞ்சிடும். இன்னொரு இடத்துல மழையே பொழியாம இருந்திருக்கலாம். இப்ப தென்மேற்கு பருவக்காற்று நம்மளுக்கு என்ன செய்யுது, இந்தியா முழுவதுக்கு கடுமையா நல்ல மழையை கொடுக்கு பருவக்காற்று. திடீர்னு வடகிழக்கு, நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து என்னது, வடகிழக்கு பருவக்காற்று. இப்ப வடகிழக்கு பருவக்காற்று நம்மளுக்கு வீசாம போயிட்டுனா தமிழ்நாட்டுல பஞ்சம். ஆனா பக்கத்துல இருக்க கேரளாவுக்கு தென்மேற்கு பருவக்காற்று, பக்கத்துல இருக்க கேரளா வந்து என்னது, தென்மேற்கு பருவக்காற்று. அங்க என்ன பண்ணும், அங்க என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க விவசாயம் நல்லபடியா இருந்திருக்கும். இந்த மாதிரி முரண்பாடுகள் இருக்கு. மண், அதுக்கப்புறம் பயிரின் தன்மைக்கு ஏற்ப என்ன பண்றாங்க, விவசாயம் என்ன பண்றாங்க, வரி விதிக்கிறாங்க. ஒரு இடத்துல பயிர் நல்லா விளையும், ஒரு இடத்துல பயிர் நல்லா விளையாம, நல்லா விளைஞ்ச இடத்துல அதிகமான வரியும், விளையாத இடத்துல கம்மியான வரியும், இப்படி என்ன செய்யறாங்கன்னா தீர்மானிக்கிறாங்க. இதெல்லாம் அதோடைய நிறைகள். இதோடைய குறைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஜமீன்தாரிகள் எப்படி
ஜமீன்கள் எப்படி விவசாயிகளை சுரண்டுனாங்களோ அதே மாதிரி ஆங்கிலேயர் செஞ்சாங்க. விவசாயிகள் மீது அதிகமான வரி என்ன செஞ்சாங்க, என்ன பண்ணாங்க, என்ன பண்ணாங்க, அதிகமாக வரி விதிச்சாங்க. அதுக்கப்புறம் பஞ்சம் ஏற்படும் போதும் என்ன பண்ணாங்கன்னா அதிக வரி விதிக்க ஆரம்பிச்சாங்க. மண் பயிரோட தன்மைக்கு ஏற்ப விவசாயம் என்ன பண்ணாங்க, விதிச்சா என்ன பண்ணாங்க, வரி வாங்கினாலும் பஞ்சகாலங்கள்ல விவசாயிகள் விவசாயம் செய்யாம இருக்கிற டைம்ல என்ன பண்ணாங்கன்னா அதிகமா விவசாயம் என்ன பண்ணாங்க, வரி விதிச்சாங்க. அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மக்கள் வரி செலுத்த முடியாம காடுகள்ல தஞ்சம் புக ஆரம்பிச்சாங்க, காடுகள்ல தஞ்சம் புக ஆரம்பிச்சாங்க. சரிங்களா, காடுகள்ல என்ன பண்றாங்க, தஞ்சம் புக ஆரம்பிக்காங்க, காடுகளே வாழ ஆரம்பிக்காங்க. அப்படியே அவங்க என்னதான் மாறுறாங்க, பழங்குடியினர்களாக மாற்றப்படுறாங்க. இந்த மாதிரி எல்லாம் என்னது அதோடைய குறைகள். அடுத்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மகள்வாரி முறை. அடுத்து நம்ம மூணாவதா பார்க்க போறதா வந்து என்னதுன்னு கேட்டீங்கன்னா மகள்வாரி முறை. மூணாவதா பார்க்க போறதா வந்து என்னது, மகள்வாரி முறை. இப்ப மகள்வாரி முறை அப்படிங்கிறது 1822 கொண்டு வந்தது. 1822 கொண்டு வரப்பட்டதா வந்து என்னது, மகள்வாரி முறை. 1822 மகள்வாரி முறை. இந்த மகள்வாரி முறை அப்படிங்கிறது மகள்வாரி முறை அப்படிங்கும் போது நிறைய பேருக்கு டவுட். என்ன டவுட் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா எக்கனாமிக்ஸ் நடத்தும் போது அதுல மகள்வாரி முறை 1833 இருக்கு, ஆனா நீங்க இங்க 1822 சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் வந்தது. அந்த டவுட் தான் நம்ம இங்க கிளியர் பண்ண போறோம். அந்த டவுட்டை தான் இங்க என்ன செய்ய போறோம், கிளியர் பண்ண போறோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மகள்வாரி அப்படிங்கிற முறை ரெண்டுமே 1822 1833 ரெண்டு இந்த ஏன் இயர் மாத்தி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது, ரெண்டு ஒண்ணுதான். என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மகள்வாரி முறை அப்படிங்கிறது ஹோல்டு மெகன்சி அப்படிங்கிறவருடைய சிந்தனையில் உதித்தது. சரிங்களா, ஹோல்ட் மெகன்சி அப்படிங்கிறோட சிந்தனையில விதிச்சதுதான் வந்து இந்த மகள்வாரி முறை. சரிங்களா, இவர் தான் 1822 இதை அறிமுகப்படுத்துறாரு. இவர் என்ன செய்யறாரு, இவர் வந்து ஒரு ஆளுநர் எல்லாம் கிடையாது, ஒண்ணு கிடையாது. அவர் தான் இப்படி ஒரு முறை இருக்கு, இப்படி ஒண்ணு செய்யலாம், இப்படி ஒண்ணு என்ன செய்யலாம் செய்யலாம். இப்படி மகள்வாரி முறை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கிராம தலைவர்களை கொண்டு வரி வசூலிக்கிறது. அப்படிதான் இவர் என்ன பண்ணாருன்னா இவர் தான் அதை உருவாக்குறாரு. மகள்வாரி முறை உருவாக்கப்பட்டது 1922. இதைத்தான் வில்லியம் பெண்டிங் பிரபு என்ன பண்றாருன்னா 1933 இந்தியாவில் அமல்படுத்துறாரு. வில்லியம் பெண்டிங். அப்ப மகள்வாரி முறை எந்த வருஷம் கேட்டா 22. வில்லியம் பெண்டிங் பிரபுவால் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது எப்போன்னு கேட்டா எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா 1833 இப்ப இங்க என்ன நடக்குது, 22-33 வித்தியாசம் இருந்துச்சுட்டா. 22 மகள்வாரி முறையை இவர் தான் உருவாக்குறாரு. யாரு, ஹோல்ட் மெகன்சி அப்படிங்கிறவர், மெகன்சி அப்படிங்கிறவர் உருவாக்குறாரு. 33 என்ன பண்றாரு, வில்லியம் பெண்டிங் பிரபு அதை அப்படியே இந்தியாவில் அறிமுகப்படுத்துறாரு. அவ்வளவுதான், ஓகேவா. சரி, இப்போ நம்ம அடுத்த இதுல என்ன படிக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மகள்வாரி முறைனா என்ன அப்படின்னா, இப்ப கிழக்கிந்திய கம்பெனி. கிழக்கிந்திய கம்பெனிக்கு கீழே ஜமீன் இருந்தாங்க, அடுத்து மக்கள் இருந்தாங்க. இதுதான் ஜமீன்தாரி முறை. இப்ப இந்த ஜமீனை எடுத்துட்டு நேரடியாக மக்கள்கிட்ட வரி வசூலிச்சாங்க. யாரு, இதான் வந்து என்னது, ரயத்வாரி முறை. அப்படிதான் பார்த்தோம், ரயத்வாரி. கிழக்கிந்திய கம்பெனி அவங்களுக்கு இல்ல ஜமீன் இருந்தாங்க, ஜமீன் மக்கள்கிட்ட வரி வசூலிச்சாங்க, இது ஜமீன்தாரி முறை. அடுத்து கிழக்கிந்திய கம்பெனியை டைரக்டா மக்கள்கிட்ட வரி வசூலிச்சாங்க, அது ரயத்வாரி முறை. இதுவும் தோல்வி அடைஞ்சதுனால என்ன பண்ணாங்கன்னா மகள்வாரி முறைங்கிறது இந்த ஜமீன்தாரி முறையோட மாறுபட்ட வடிவம் தான் மகள்வாரி முறை, வேற ஒண்ணும் கிடையாது. இங்க ஜமீன் இருந்த இடத்துல இங்க கிராம தலைவர்னு ஒருத்தர் வந்தார், கிராம தலைவர். அதாவது கிராம தலைவர் மக்கள்கிட்ட வரி வசூலிப்பாரு, கிராம தலைவர் என்ன பண்ணுவார், அந்த வரிய கிழக்கிந்திய கம்பெனி கொடுப்பார். இவ்வளவுதான் மகள்வாரி முறை. சரிங்களா, இவ்வளவுதான் வந்து என்னது, மகள்வாரி முறை. ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒரு கிராம தலைவர்கள் நியமிக்கப்பட்டாங்க. ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒரு கிராம தலைவர் நியமிக்கப்பட்டாங்க. அந்த கிராமமே அவருடைய கண்ட்ரோல் தான் இருக்கும்.
இப்ப நில உடைமை யார்கிட்ட போகுது? கிராம தலைவர்கிட்ட போகுது. நில உடைமை யார்கிட்ட போகுது? கிராம தலைவர்கிட்ட போகுது. நில உடைமை யார்கிட்ட போகுது? கிராம தலைவர்கிட்ட போகுது. சரிங்களா? இத வந்து எப்படி வரி வசூலிக்காங்கன்னா, விளைச்சலின் அடிப்படையில வரி வசூலிக்காங்க. கிராம தலைவர் என்ன பண்ணுவாருன்னா, விளைச்சலின் அடிப்படையில, கிராமத்துடைய விளைச்சல், விளைச்சலின் அடிப்படையில வரி வசூலிச்சாங்க. கிராமத்துடைய விளைச்சலின் அடிப்படையில என்ன செஞ்சாங்க? வரி வசூலிச்சாங்க. கிராம தலைவர், லேண்ட்லார்ட்ஸ், பண்ணையார், நாட்டாமை, இது எல்லாம் இங்கதான் உருவாகுது. இது எல்லாம் என்ன செய்யுது? இங்கதான் என்ன செய்யுது? உருவாகுது. தொடக்கத்துல 3/2 வரி வசூலிச்சாங்க. 3/2 வரி வசூலிச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, வில்லியம் பெண்டிங் பிரபு என்ன பண்ணாங்கன்னா, 50% பாதியா குறைச்சாங்க. இப்ப 100 ரூபா உங்களுக்கு வருமானம் வருதுன்னா, விளைச்சல 50 ரூபா வரி கட்டணும். 50 ரூபா என்ன செய்யணும்? வரி கட்டணும். 50 ரூபா என்ன செய்யணும்? வரி கட்டணும். முன்னாடி 3/2 இப்ப 300 ரூபா வரி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 200 ரூபா ஆங்கிலர் கொடுக்கணும் அப்படின்னு இருந்தது தொடக்கத்துல. அதுக்கப்புறம் 300 ரூபா நம்மளுக்கு லாபம் வருதுன்னா, 150 ரூபா வரி கொடுத்தா போதும், 50 ரூபா லாபம். இந்த மாதிரி கொண்டு வந்தாங்க. ஓகேவா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. மகள்வாரி முறை முதல் முதலாக எங்க அறிமுகம் செய்யப்படுதுன்னா, ஆக்ரால அறிமுகம் செய்யப்படுது. எங்க? ஆக்ரா, அயோத்தியில. ஆக்ரா மற்றும் அயோத்தி, ஆக்ரா மற்றும் அயோத்தி. இப்படி வரி அதிகமா விதிக்கிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், 300 ரூபா லாபம் வருது, அதுல பாதி ஆங்கிலரை கொடுக்கணும்னா எப்படின்னு யோசிச்சு பாருங்க. எவ்வளவு கோபம் இருக்கு விவசாயிகள் மத்தியில. விவசாயம் பண்றது எல்லாமே அவங்க வெறும் லேண்டை மட்டும் நம்ம கையில கொடுத்துட்டு எல்லாத்தையும் மட்டும் வந்து என்ன செய்யறாங்க? கொடுங்கிறாங்க. இதை எதிர்த்துதான் வங்காளத்துல பழங்குடியினர்கள், வங்காள விவசாயிகள் இங்க புரட்சியில ஈடுபட ஆரம்பிச்சாங்க. வங்காளத்தில் தோன்றிய கிளர்ச்சி. அடுத்து நம்ம அதைத்தான் என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். வங்காளத்தில் தோன்றிய கிளர்ச்சிகள் அப்படின்னு இருக்கு. அதைத்தான் நம்ம அடுத்து என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். அதை அடுத்த வீடியோல என்ன செய்யலாம், உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் பண்றேன். இப்ப வரைக்கும் இந்த விவசாயிகள் மற்றும் பழங்குடியின புரட்சிகள் தோன்ற காரணத்தை பத்தி படிச்சிருக்கோம். ஒரு 3 வகையான காரணங்கள் படிச்சிருக்கோம். பிளாஸ்டிக் போர், பிளாஸ்டிக் போர் தான் ஆங்கிலேயர் நேரடியாக இந்தியாவை நிர்வாகம் செய்ய இருக்கேன். கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவை நிர்வாகம் செய்ய காரணமாக அமைந்தது வந்து என்னது? பிளாஸ்டிக் போர். அப்படி நிர்வாகம் செய்ததுனாலதான் அவங்க 3 நிலவரி திட்டங்களை கொண்டு வந்தாங்க. 1, நிரந்தர நிலவரி திட்டம், 1793. சரிங்களா? ஜமீன்தாரி முறை, அதுக்கு பிறகு ரயத்வாரி முறை 1820, அதுக்கப்புறம் மகள்வாரி முறை 1822. இது முதன் முதலா இதை யாரு கொண்டு வரான்? கேரன் வாலிஸ். கேரன் வாலிஸ் ஒரு சின்ன ரிவிஷன் விடுறேன். இதை யாரு கொண்டு வரான்? யாரு? தாமஸ் மன்றோ. ரயத்வாரி முறை யாருங்கிட்ட? தாமஸ் மன்றோ. மகள்வாரி முறை யாரு? வில்லியம் பெண்டிங். 1833 வில்லியம் பெண்டிங் அப்படின்னு நினைச்சுக்கணும். அப்படி ஒன்னா பிரிச்சு என்ன செய்யுங்க, படிங்க, உங்களுக்கு ஈஸியா செய்யும். இருக்கு ஒவ்வொன்றுக்கும் உள்ள வேறுபாடுகளையும் என்ன செய்யணும், தெளிவா பிரிச்சு என்ன செய்யுங்க, படிங்க. ஓகேவா? தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. என்ன டவுட் இருந்தாலும் என்ன செய்யுங்க, கேட்கலாம். என்ன டவுட் இருந்தாலும் என்ன செய்யலாம், கேட்கலாம். டிஸ்கிரிப்ஷன் அகாடமி நம்பர் இருக்கும், நீங்க என்ன செய்யலாம், கான்டாக்ட் பண்ணலாம். டிஎன்பிசி குரூப் 4 குரூப் 2 கிளாஸ் ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸ் போய்கிட்டு இருக்கு. நீங்க எப்போ வேணாலும் என்ன செய்யலாம், அகாடமியை தொடர்பு கொள்ளலாம். தேங்க்யூ, தேங்க்யூ.